هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் ஹத்னா செய்வது கடமையானதா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண் ஹத்னா செய்வது தவிர அனைத்து விடயங்களிலும் அல்லாஹுக்கு வழிபட்டு நடந்து மரணித்து விட்டால் ஹத்னா செய்யவில்லை என்பது அவர் மீது பாவமாகுமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் என்பது அல்லாஹ் வஹி மூலம் வழங்கிய அல் குர்ஆனுடைய சஹீஹான ஹதீஸுடைய வழிகாட்டல் தான் இஸ்லாம் ஆகும். ஹத்னா செய்வது பற்றி நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முதன்மை நூலான சஹீஹுல் புகாரி உட்பட நிறைய ஹதீஸ் நூல்களிலே இது பற்றி நாம் பார்க்கலாம். ஹத்னா செய்வது கடமையானது என்று நேரடியாக அல்லாஹுவோ தூதரோ எமக்கு கூறவில்லை. அதே நேரம் ஹத்னா செய்வது உட்பட ஐந்து விடயங்கள் இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தினின்றும் உள்ளதாகும் என்று நபி அவர்கள் தெளிவாக இந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள். சஹீஹ் புகாரியிலே 5889வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை பார்க்கலாம். ஐந்து விடயங்கள் இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தினின்றும் உள்ளதாகும். முதலாவது ஹத்னா செய்வது, அஃபத்திலுள்ள மயிர்களை களைவது, அக்குள் மொடியை பிடுங்குவது, நகங்களை கத்தரிப்பது, மீசையை கத்தரிப்பது என்று ஐந்து விடயங்களை நபி அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த ஐந்து விடயங்களும் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட சாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இதனை செய்ய வேண்டும். சிறு பிள்ளைகளை பொறுத்தவரையிலே பிறந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இந்த ஹத்னா செய்வது காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வளர்ந்த ஒருவர், பருவ வயதை அடைந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகும் அவர் கண்டிப்பாக ஹத்னா செய்ய வேண்டுமா என்ற விடயம், இது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயம். நபியுடைய காலத்திலே மிக பெரும்பாலும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் வளர்ந்தவர்களாகவே, பருவ வயதை அடைந்தவர்களாகவே ஆரம்பத்திலே ஜாஹிலியத்தில் இருந்து அதன் பிறகு நபியிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு வளர்ந்த அந்த சஹாபாக்கள் நபியிடம் இஸ்லாத்தை ஏற்று நபியுடைய காலத்திலே மற்றொருவரை கொண்டு அவர்கள் ஹத்னா செய்து கொண்டார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கே காணப்படுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய 80வது வயதிலே சுயமாக ஹத்னா செய்து கொண்டார்கள் என்பது ஹதீஸிலே காணப்படுகின்றது. எனவே பருவ வயதை அடைந்த ஒரு ஆண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்றால் அவர் தன்னுடைய அஃபத்தை அந்நியவர்களுக்கு காண்பிப்பது என்பது ஒரு ஹராமான விடயமாகும். எனவே இந்த ஹத்னா என்ற வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னாவான இந்த காரியம், இதனை செய்து கொள்வதற்காக ஒரு ஹராமான காரியத்தை செய்து இதனை நிறைவேற்றுவதா என்ற கேள்வி காணப்படுகின்றது. நபியுடைய காலத்திலே நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் வளர்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலே யாராவது ஒரே ஒருவராவது ஏனையவர்களை கொண்டு ஹத்னா செய்து கொண்டார்களா என்ற கேள்வி எழுகின்றது. ஹத்னா செய்வதென்பது சுன்னா என்பதே சரியான தீர்ப்பு என்பதைத்தான் மிக அதிகமான அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாம் மேலே சொன்னது போன்று அது கடமை என்று எவருமே கூறவில்லை என கூறும் அளவிற்கு ஒரு சில அறிஞர்களின் பெயரால் அது எழுதப்பட்டிருக்கின்றது.
ஆனால் இது சுன்னா என்பதை சரியானதாகும் என்பதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆதாரங்களின் அடிப்படையிலும் ஆரம்பத்திலேயே நாம் சொன்னது போன்று ஹத்னா செய்வது என்பது கடமையானது என்பதற்குரிய ஆதாரங்களை நாம் குர்ஆனிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ காண முடியாது. இது கட்டாயம் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாகும், எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் வளர்ந்தவர்கள் பிறரை கொண்டு ஹத்னா செய்து கொள்வதென்பது இது அஃபத்தை அந்நியவருக்கு காண்பிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஹராமான விடயம் இங்கே குறிப்பிடுகின்றது. எனவே பருவ வயதை அடைந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால், நபியுடைய காலத்திலே அவ்வாறு இஸ்லாத்தை ஏற்ற எந்த ஒரு சஹாபியாவது பிறரை கொண்டு ஹத்னா செய்து கொண்டார்கள் என்ற ஆதாரம் இல்லாத நிலையிலே வளர்ந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால், அனைத்து விடயங்களிலும் அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கின்ற ஒருவர் சுயமாக ஹத்னா செய்து கொள்ள முடியாத நிலையிலே ஹத்னா செய்யாதவராகவே அவர் மரணித்து விட்டால் அவர் மீது பாவம் ஏற்படும் என்பதற்கு அல் குர்ஆனிலிருந்தோ சஹீஹான ஹதீஸிலிருந்தோ எந்த ஆதாரமும் கிடையாது என்பதே உண்மையாகும். இமாம் மாலிக் அவர்களுடைய பெயரால் ஹத்னா செய்யாத ஒருவர் தொழுகை நடத்தக்கூடாது, ஹஜ் செய்யக்கூடாது என்றொரு கருத்து எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் அப்படி சொல்லவும் இல்லை. மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவராகிய இமாம் ஷாஃபியை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகின்றவற்றில் ஏற்கக்கூடியவைகளும் இருக்கும், மறுக்கக்கூடியவைகளும் இருக்கும். ஆனால் நபி முஹம்மது அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை தவிர என்று அழகாக சொன்னார்கள். எனவே இமாம் மாலிக் அவர்கள் கூறியது போன்று இவ்வாறு பருவ வயதை அடைந்த ஒருவர் தானாகவோ அல்லது தனது மனைவி மூலமாகவோ அன்றி மற்றொருவர் மூலமாக தன்னுடைய அஃபத்தை காண்பித்து ஹத்னா செய்வதென்பது அது இஸ்லாத்திலே கற்றுத்தரப்பட்ட ஒரு முறை கிடையாது. அஃபத்தை அந்நியவர்களுக்கு காண்பிப்பது என்பது மிகப்பெரிய ஹராமாகும். எனவே இந்த நிலையில் ஒரு மனிதர் பருவ வயதை அடைந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கின்றார் என்றால் அதன் பிறகு தானாகவே ஹத்னா செய்து கொள்ள முடியாத நிலையிலே அனைத்து விடயங்களிலும் அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கின்ற அவர் ஹத்னா செய்யாமலேயே மரணித்து விட்டால் அவர் பாவி என கூறுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆகவே ஹத்னா என்பதை பொதுவாக அறிஞர்கள் ஒரு முக்கிய வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகவே கூறுகின்றார்கள். அதனை தாண்டி ஒரு முஸ்லிம் பின்பற்ற கடமைப்பட்ட அல்லாஹ்வின் வஹியாகிய குர்ஆன் சுன்னாவிலே நாம் மேலே சொன்னவாறு ஐந்து விடயங்களில் ஒன்றாக இது சொல்லப்பட்டிருக்கின்றது. நகம் வெட்டாத ஒருவர் இமாமாக நின்று தொழுகை நடாத்தினால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று யாரும் கூறுவதில்லை. அக்குள் மயிர்களை களைந்திருக்கின்றாரா இல்லையா என்று பார்த்துவிட்டுத்தான் ஒருவர் இமாமாக அங்கீகரிக்கப்படுகின்றாரா என்று கேட்டால் அப்படி கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லுவதென்றால், ஆண்களுக்குரிய முக்கிய சட்டங்களில் ஒன்று சஹீஹ் புகாரியிலே காணப்படுகின்றது, இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள், தாடியை அடர்த்தியாக வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்ற ஹதீஸ் 5892 இலக்கத்திலே இருக்கின்றது. முஸ்லிம்கள் என கூறுபவர்களில் எத்தனை பேருக்கு முழுமையான அடர்த்தியான தாடி இருக்கின்றது? தாடி இல்லாத எவருமே இமாமாக நின்று தொழுகை நடத்துவதில்லையா? இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள் எனும் அளவிற்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட தாடி இல்லாத ஒருவர் தொழுவிக்கக்கூடாது, ஹஜ் செய்யக்கூடாது என்றெல்லாம் எவருமே கூறுவதில்லை. கூறினால் ஏற்றுக்கொள்வது நேர்வழியும் அல்ல. எனவே ஒட்டுமொத்தத்தில் ஹத்னா என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. முஸ்லிம்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே அதனை செய்துவிட வேண்டும்.
வளர்ந்து விட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சுயமாக அல்லது மனைவியர் மூலமாக ஹத்னா செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாத ஒருவர் அனைத்து விடயங்களிலும் அல்லாஹுக்கு வழிபட்டு நடந்து இந்த நிலையிலே அவர் மரணித்து விட்டால் அது பாவம் என்பதற்கு குர்ஆன் சுன்னாவிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது. அவ்வாறான ஒரு கடமை என்பதை குறைந்தபட்சம் பிற்காலங்களிலே உருவாக்கப்பட்ட 4 மதுஹபுகளின் இமாம்கள் கூறியிருக்கின்றார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது என்பதே உண்மையாகும்.